வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு 5 பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம முருங்கைக்காயோட சதை பகுதியை வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்க முருங்கைக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு இதை ரெண்டு பாதியாக நடுவில் வெட்டிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூர்மையாக இருக்க மாதிரியான கரண்டி இல்லை ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியால் முருங்கைக்காயில் இருக்க சதையே எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்கன்னா சுத்தமாக வந்துடும். இதே மாதிரி எல்லா முருங்கைக்காயில் இருக்க சதை பகுதியையும் நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட இப்போ நீட்ட வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி. இது கூட நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2-3, கொஞ்சமாக பொடியாக வெட்டின கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 4-5 ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்துலேயும் முருங்கைக்காயிலையுமே கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நிறையா ஊற்றிட வேணாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா போடுற மாதிரி இதில் போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே வெங்காய பக்கோடா தான் செய்வோம். இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக முருங்கைக்காயை சேர்த்து பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு நல்ல சுவையான முருங்கைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சூடான டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான மசாலா கிரேவி பண்ண போகிறோம். இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து இதை கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்காமல் 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஃபுல் சிம்லேயே வச்சு கசகசா தீஞ்சிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. இது நல்லா ஆறின உடனே இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு தான் நம்மளோட கிரேவிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அதே பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்க்குறத விட இது மாதிரி கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இதில் 2 தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 3-4 முருங்கைக்காயை சின்னதாக வெட்டி இதில் போட்டுக்கலாம். 1-2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு 5-6 நிமிஷம் கிட்ட ஆச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வானதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.